ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு சூப்பரான சேவிங்ஸ் ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்கீமோடைய பேர் பார்த்திங்க அப்படின்னா, செல்வ மகள் சேமிப்பு திட்டம். இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தின் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா, உங்களுடைய பிள்ளைகளின் கல்வி மற்றும் திருமணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா 11 லட்சம் ரூபாய் வரைக்குமே நீங்கள் வந்து இந்த திட்டத்தில் நீங்கள் சேவ் பண்ணலாம். ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீம் மூலமாக என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத A to Z வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் இருக்கிற என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னா யாருக்கு, ஸோ இந்த ஸ்கீம் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற லாங் டேர்ம் சேவிங் ஸ்கீம், அதாவது குழந்தைகள் கல்விக்காக இது யூஸ் பண்ணுறதுனால ஸோ லாங் டேர்ம் சேவிங் ஸ்கீமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டு சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். நீங்கள் என்ன அமௌண்ட் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கிடைக்குமோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேரண்டட் ரிட்டர்ன்ஸாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த அக்கௌண்ட்டை வந்து யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலாம், யாரெல்லாம் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி பார்த்திங்க அப்படின்னா கேர்ள் சைல்ட்ஸ், அதாவது குழந்தைங்களுக்கு மட்டும்தான், அதாவது பெண் குழந்தைங்களுக்கு மட்டும் மத்திய அரசு கொண்டு வந்த ஸ்கீம். அதுவும் அந்த குழந்தைங்க பார்த்திங்க அப்படின்னா 10 வயசுக்குள்ளே இருக்கும்போது இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் வந்து அவங்கள வந்து என்ரோல்மெண்ட் பண்ணணும். அப்போ தான் இந்த ஸ்கீமில் வந்து உங்களுக்கான மெச்சூரிட்டி அமௌண்ட் அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் 10 வயசு அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களால இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ண முடியாது. அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா, இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் உங்களுடைய குழந்தைங்களுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்லி ஒரே ஒரு அக்கௌண்ட்டு மட்டும்தான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணப்படும், மல்டிப்புள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியாது. அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா, இந்த அக்கௌண்ட்டில் வந்து உங்களுடைய குழந்தைங்களுக்கு அதிகபட்சமாக பார்த்திங்க அப்படின்னா 2 குழந்தைக்கு வந்து நீங்கள் வந்து இந்த ரெண்டு குழந்தை வரைக்கும் தான் இந்த ஸ்கீமில் வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, இதில் வந்து இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளுடைய, அதாவது குழந்தையுடைய பர்த் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ஏஜ் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக குழந்தையுடைய பர்த் சர்டிஃபிகேட் வேணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோ, ஸோ குழந்தையுடைய ஃபோட்டோ. மற்றது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் எல்லாமே பேரண்ட்டோடையது இருந்தால் போதும். அது பேரண்ட் அவங்களுடைய டாக்குமெண்ட் இருந்தால் இதில் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எங்கே ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ உங்களுடைய நியர்பையாக இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஏற்கனவே நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஸோ அந்த குழந்தைகளுக்குன்னு சொல்லி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அந்த அக்கௌண்ட்டோட இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் மெர்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய குழந்தைகள் பேர்லேயே நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ போஸ்ட் ஆஃபீஸிலும் இந்த ஸ்கீம் இருக்குது, பேங்க்லேயும் இந்த ஸ்கீம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த ஸ்கீமை நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமும் ஓப்பன் பண்ணலாம், அல்லது பேங்க் மூலமாகவும் ஓப்பன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் வந்து எவ்வளோ மினிமம் எவ்வளோ மேக்ஸிமம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மினிமம் பார்த்திங்க அப்படின்னா 250 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக பார்த்திங்க அப்படின்னா 1 வருஷத்துக்கு 150,000 ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். 250 தான், நீங்கள் வந்து மல்டிப்புள் எவ்வளோ அமௌண்ட்டு வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ மினிமம் 250 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 150,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ மந்த்லியும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ எப்படினாலும் உங்களுக்கு லம்ப் அமௌண்ட் எப்போலாம் அமௌண்ட் கிடைக்குதோ அந்த அமௌண்ட்டையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் 1 இயருக்குள்ளே நீங்கள் மினிமம் ஒரு 250 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 8% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. சீனியர் சிட்டிசனுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் தான் உங்களுக்கு வந்து ஹையஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்குது. அதனால் ஸோ பெண்களுக்காக அவங்க கொண்டு வரதுனால ஸோ இந்த ஸ்கீம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து எத்தனை பெரிய லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதுனால இந்த நீங்கள் என்ன அமௌண்ட் வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து 15 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். அதாவது மந்த்லி ஆப்ஷன்ஸும் இருக்குது, ஆட்டோ டெபிட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 மாதம் இல்லைனா 1 மாதம் பே பண்ணலாம். ஸோ இல்லைனா ஃபிக்ஸடாக இல்லாமல் எப்போல்லாம் காசு கிடைக்குதோ அப்போலாமும் நீங்கள் பே பண்ணுற ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஏன்னா நீங்கள் டோட்டலாக 15 இயர்ஸ் நீங்கள் பே பண்ணுவீங்க. ஸோ டோட்டலாக அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மெச்சூர்டு அமௌண்ட் வந்து 21 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் 15 இயர்ஸ் தான் கிடைக்கும், 15 இயர்ஸ் வரைக்கும் தான் நீங்கள் பே பண்ணுவீங்க. ஆஃப்டர் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பே பண்ண மாட்டீங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் வந்து பார்ஷியல் விட்ரோலும் இருக்குது. 50% ஆஃப் விட்ரோவில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அது கேர்ள் சைல்டு வந்து ஆஃப்டர் 18 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிறாங்க, அவங்களோட எஜுகேஷனுக்கோ அல்லது மேரேஜுக்கோ நீங்கள் உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா இந்த ஸ்கீம்லேருந்து நீங்கள் வந்து 50% ஆஃப் அமௌண்ட்டை வந்து நீங்கள் விட்ரால் பண்ணிக்க முடியும். அதாவது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் 50% ஷேர் வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். மிச்சம் இருக்கிற 50% வந்து பார்த்திங்க அப்படின்னா 21 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகணும்னு நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ப்ரீ க்ளோஷர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒன்று எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஒன்று இருக்கணும், அல்லது மேரேஜ் பர்பஸாக இருக்கணும். ஸோ அந்தமாரி இருக்குது அப்படின்னா ஸோ இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ப்ரீ மெச்சூர்டு க்ளோஷர் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணி நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ரெண்டு ரீசன். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும். ஸோ 15 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, ஒரு குறிப்பிட்ட மந்த்லி நீங்கள் ரெகுலராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மந்த்லி பண்ணலாம். அப்படி இல்லை ஒரு மாதம் உங்களுக்கு பேமெண்ட் ஒரு 500 ரூபாய் கிடைக்கிது, அடுத்த மாதம் எனக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைக்கிது அப்படின்னாலும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. மந்த்லி பண்ணாமல் 3 மந்த் ஒன்ஸோ இல்லை 4 மந்த் ஒன்ஸோ கூட நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ மந்த்லி நீங்கள் வந்து 500 வந்து இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ டோட்டல் அமௌண்ட் இன் ஒன் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா 6000 ரூபாய் நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. ஸோ 6000 × பார்த்தீங்க அப்படின்னா 15 இயர்ஸ் வந்து மொத்தம் 90000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து 15 வருஷத்துக்கும் நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வந்து மெச்சூர்ட் அமௌண்ட் வந்து 21 இயர்ஸில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ டோட்டலாக உங்களுக்கு கிடைக்க போகிற அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2,79,000 வந்து உங்களுக்கு வந்து இந்த மெச்சூர்டு ஆஃப்டர் 21 இயர்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுவே பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி நீங்கள் வந்து ரெகுலராக 1,000 ருபீஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் 1 இயரில் பார்த்தீங்க அப்படின்னா 12,000 வரைக்குமே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ டோட்டலாக அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 15 வருஷம் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 180,000 ரூபாய், அதாவது 15 வருஷத்தில் உங்களுடைய டோட்டல் டெபாசிட் பார்த்திங்க அப்படின்னா 180,000 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மெச்சூர்ட் அமௌண்ட் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 21 இயர்ஸ்க்கு அப்புறமா கிடைக்க போகிற அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 5,58,000 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் அதேமாரி நீங்கள் மந்த்லி ஒரு 2,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 இயரில் நீங்கள் 24,000 இருக்கும். ஸோ டோட்டலாக 15 இயர்ஸ்க்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா 3,60,000 வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா 11,16,815 வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 8% ஆஃப் இருக்குது. அதேமாரி 7,000 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 39 லேக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆஃப்டர் 21 இயர்ஸ். அதேமாரி 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 55 லேக்ஸ் வந்து கிடைக்கும். அதேமாரி நீங்கள் வந்து 12,500 வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 69,080 ரூபாய் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீமில் கிடைக்கும். ஸோ மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 250 ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக ஒரு வருஷத்துக்கு அதாவது 150,000 ரூபாய் வரைக்கும் தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் இந்த ஸ்கீமில். ஸோ அது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டு 2 லாக் கிடைக்கும். அதிகபட்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா 69,69,00,000 ரூபாய் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீமில் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கீம் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கேர்ள் சைல்டுக்காக மத்திய அரசு வந்து கொண்டு வந்திருக்கு. அதனால் உங்களுக்கு விருப்பமாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய குழந்தைங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட், ஃபோட்டோ, கார்டியன் அல்லது உங்களுடைய பேரண்ட்டோடைய டாக்குமெண்ட்ஸை எடுத்துகிட்டு உங்களோட நியர்பையாக இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். உடனே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். மந்த்லி எதனா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்க லைஃபை வந்து நீங்கள் செட்டில் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.